மித்ராக்கு இன்னும் 10 நாளாக 2 வயசு ஆயிடும். சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த சமயத்துல கூட மித்ராவோட அப்பாவும் அம்மாவும் அவளோட ஆரோக்கியத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. மித்ராவுக்கு SMA Type 1 அப்படிங்கிற ஒரு மரபணு நோய். அவளால உட்காரவோ தலையை தூக்கவோ பால் குடிக்கவோ ஏன் மூச்சு கூட விட முடியாத ஒரு நிலைமை. ஜோல்கென்ஸ் வாங்குற மருந்து மட்டும்தான் இந்த நோய்க்கான ஒரே தீர்வு. ஆனா இந்த மருந்தோட விலை 16 கோடி. லேட் ஆயிட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த நோயோட தீவிரம் அதிகமாயிட்டே போகும். நீங்க தர ஒவ்வொரு ரூபாயும் இந்த குழந்தையோட உயிரை காப்பாத்த உதவும். மித்ராவோட 2வது பிறந்த நாளுக்கு அவளுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை பரிசு அளிக்கலாம். வணக்கம். பொடாலினியை போகிறதுக்கு முன்னாடி வெளியே வச்சு போகிறதுக்கு கர்நாடகா போலீஸும் தமிழ்நாடு போலீஸும் ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. இப்போ இங்கே எப்படி அவர் தேவாரம் அவர் வந்து என்ன தான் திமுக ஆட்சி அப்படின்னாலும் தேவாரம் தலைமையிலான போலீஸ் தான் நம்மளை தீத்துக்கட்ட ரொம்ப பிளான் பண்ணாங்க. அதே தேவாரம் மாதிரி அங்கே ஒருத்தர் கெப்பையான்னு ஒருத்தர் அவர் கர்நாடக போலீஸ் தான். அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு, அவர் என்னை எப்படியும் தீர்த்து கட்டி அவர் சொல்லியிருக்கார் வெளிப்படையாக. அது நம்ம ஒரு நம்மகிட்ட இருந்த ஒரு போட்டோகிராஃபர் மாட்டிட்டான். அந்த பையன்கிட்ட அவர் சொல்லியிருக்கார், கெப்பையா நீ நக்கீரன் ஆசிரியரை போட்டுட்டு நான் வந்து ஜெயலலிதா மாட்டையும் தேவாரத்துலேயும் நான் நல்ல பேர் வாங்க வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்படியே ஓப்பனாகவே அந்த ஆள் சொல்லியிருக்கான். இப்போ வீரப்பனை வந்து பார்த்ததில் நம்ம என் தம்பி சுப்பு, நம்ம ரிப்போர்ட்டர் சுப்புன்னு ஒரு தம்பி இருந்தார், அப்புறம் ஜீவா தங்கல்னு ஒரு பையன், அப்புறம் இந்த ராசேர்னு சொல்லி அவன் இப்போ இந்த சத்தியம் படம்லாம் எடுத்த அந்த தம்பி ஒரு தம்பி, அப்புறம் கடைசி இந்த ஃபோட்டோகிராஃபர் சிவான்னு ஒரு பையன். இப்போ இவர் வந்து இந்த புடா இப்படி தேட ஆரம்பித்தாங்க அப்படின்னோடனே சுப்பு என்ன பண்ணிட்டோம், சுப்புவையும் ஜீவா தங்கவலையும் நாங்கள் எங்கள் கேரளாவுக்கு தலைவருவா அங்கே கொண்டு திருவனந்தபுரத்தில் கொண்டு வச்சிட்டோம். இந்த பையன் என்ன பண்ணிட்டான், அந்த போட்டோகிராஃபரு கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் தென்னாவட ஜாஸ்தி, ரெண்டாவது கொஞ்சம் அசால்ட்டு, ஏன்னா நம்மளை யார் பண்ணிடுவாங்க. நான் இத்தனைக்கும் நாங்களும் எங்கள் வழக்கறிஞரும் எச்சரிக்கை பண்ணிகிட்டே இருக்கோம், ஜாக்கிரதை. நான் ஜாக்கிரதை ரொம்ப கவனமாக இருந்தேன் நான். அது மாதிரி அந்த பையனை, ஏன்னா இந்த ரெண்டு பேரும் அங்கே சுப்புவும் பாலு, நம்ம டிரைவர் பாலு, அவனும் தீவா தங்கவலும் அங்கே திருவனந்தபுரத்து தலைமறைவு. இப்போ இவனை இந்த பையனையும் ரொம்ப கவனமாக இருக்க சொல்லணும். இந்த போட்டோகிராஃபர் அவன் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருந்ததுனால என்னை தூக்க பிளான் பண்ணாங்களே எல்லா இடத்தையும் நான் தப்பிச்சு போகிறேன். அதாவது இவங்க போட்ட திட்டத்தெல்லாம் நான் தெரிஞ்சு, நான் ஏதோ இந்த சினிமா பாணியில் வந்து ஏதோ என்ன ஹீரோ தப்பிக்கிற மாதிரிலாம் இல்லை. அது ஏதோ நமக்கு தோணும் அப்போ வந்து ஓடிடுவேன். அது நமக்கு ஒன்று எழுதியிருக்கும்ல, இப்போ தான் மாட்டேன்னு இருக்கல மாட்ட போகிறோம், அதனால் நான் தப்பிச்சுட்டே இருக்கேன். இப்போ இவங்களுக்கு ஒரு காலக்கெடுக்குள்ளே என்னை போடணும்னு முடிவெடுக்கிறான். யார், கர்நாடக போலீஸும் தமிழ்நாடு போலீஸும் ஜெயலலிதாவுடைய ஆணை 2001 ஆட்சி வந்தோடனே இதுக்குள்ளே இவனை போடணும்னு பிளான் பண்ணுறாங்க. என்னை வச்சு பெரிய பெரிய திட்டமும் போட்டிருக்காங்க. இப்போ அது செயல்படுத்தணுன்னா சடசடன்னு வேலையாகணும்ல. இப்போ அது நான் நழுவிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணுறான், இந்த போட்டோகிராஃபர் மாட்டிக்கிறான், மாட்டி இவனை கொண்டு போய் மைசூர் ஜெயிலில் கொண்டு போய் போட்டாங்க. நான் இப்போ நாங்கள் எப்பயுமே நம்ம கூட நம்மளை நம்பி வந்தவங்களை நம்ம யாரும் கைவிட்டதில்லை. அவங்கள கடைசி வரைக்கும் எத்தனை வழக்கு இருந்தாலும் எத்தனை கோடி செலவழித்தாலும் அவங்கள வந்து உள்ளே இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு எங்கள் நக்கீரன் குடும்பம் அயராத பாடுபட்டுருக்கு. எங்கள் வழக்கறிஞரோ என் கூட இருக்க தம்பிகளோ அது இப்போ வெளியே வந்த பிறகு நன்றி மறந்தவங்களாம் நிறைய இருக்கான். அது அந்த ஏரியாவுக்குள்ளே போகல. அது வேணாம், அது நம்ம சொல்லியும் காட்டக்கூடாது. இப்போ என்னாச்சு, மைசூர் ஜெயிலில் இந்த போட்டோகிராஃபர் வச்சிட்றாங்க. அண்ணன் எங்கள் சீனியர் அட்வொகேட்டு பெருமாள்னு மைசூர் போய் பார்க்க போகிறார். அப்போ எங்கள் இணையாசிரியரும் போய் முதல்ல போய் பார்த்தாரு, அதுக்கப்புறம் அண்ணன் போய் பார்த்தாங்க. அவன் போய் பார்த்த உடனே இவன் மைசூர் ஜெயிலில் பார்த்து அண்ணன் போய் யார் எங்கள் பெருமாள் சார் போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவன் படபடத்து சொன்னது, சார் நீங்கள் முதல்ல நக்கீரன் ஆசிரியர்கிட்ட சொல்லுங்கள், அவரை வந்து கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் எதிர அந்த சிக்னலில் வந்து யாராவது வந்து ஆட்டோகிராஃப் கேட்டாங்களா முதல்ல ஒரு மாதம் முன்னாடி கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி உடனே நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. எனக்கு ஒரு பெரிய ஆபத்து அவரை சூழ்ந்திருக்கு. அவன் பதப்பதிச்சு சொல்லியிருக்கான். இவர் உடனே பெர்மிஷன் கேட்டு வெளியே வந்து ஃபோன் பண்ணுறாரு எனக்கு. நான் உடனே சொன்னேன், பெருமாள்னு ஃபோன் பண்ண உடனே நான் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்தது, ஏன்னா சில வடுக்கள் மறக்க முடியாது இல்லையா. அப்போ நான், ஆமாம் சார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது,
நான் வந்து அம்பாசடரில் அப்போ வந்து எனக்கு நமக்கு ராயப்பட்ட ஆஃபீஸ் இருந்தது, கீழ்ப்பாக்கத்துலேருந்து வீடு, வீட்டிலேருந்து நான் அம்பாசடர் காரு, அது வந்து நான்ஏசி தான். நான்ஏசி இருந்தாலும் எனக்கு இந்த இந்த சூழல், இந்த கடத்தல், இந்த மாதிரி ஒரு பயங்கரம் என்னை சூழ்ந்துருக்குங்கிறதுனால நான் வேர்வையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த கண்ணாடியை வந்து இவ்வளோ தான் திறந்து வச்சு உள்ளே லாக் பண்ணிடுவேன். எப்பயுமே ஏறின உடனே டோர் லாக் பண்ணணும்னு சொல்வேன். நானும் லாக் பண்ணிக்கிட்டேன், லாக் பண்ணிக்கிட்டேன். கணேசன் ஒரு தம்பி தான் டிரைவராக இருந்தார். அப்போ ஓட்டிகிட்ருக்கார். நான் ஈகா தேட்ரு, ஈகா தேட்டருக்கு முன்னாடி நாலு லேன் இருக்கும் இல்லையா, இந்த கடைசி லேனில் நிற்கிறேன் நான். அந்த அந்த கடைசி ரோடு ஓரத்தில் இருக்கிற ஒரு ஒரு வண்டி நிற்கிது, ஒரு வெள்ளை வண்டி. அதுலேருந்து ஒரு ஏழு எட்டு பேர் வேகமாக ஓடியாந்தாங்க என்கிட்ட, யார் என் வண்டிக்கு வந்தவங்க. நாலு பக்கம் நின்றுட்டு நாலு பக்கமும் டோரை, சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ஆட்டோகிராஃப் சார் ஆட்டோகிராஃப் சார்னு இந்த பக்கம் ஒருத்தன் ஆட்டோகிராஃப் கேட்குறான், இந்த பக்கம் ஒரு ஆட்டோகிராஃப் கேட்குறான். பூராமே எருமாடு மாதிரி நிற்கிறான், மத்தியில் இருக்கான். எனக்கு போலீஸ்னு தெரியலை, ஆனால் அந்த மூஞ்சி முகரையெல்லாம் பார்த்திங்கன்னா கன்னடம் மூஞ்சி இருக்குது, கன்னடம் அந்த எழுதி இருக்குது, அந்த கன்னடம் மூஞ்சி இருக்குது. அப்போ போட்டு டோரை ஆட்டுறான், சார் கண்ணாடி இருக்குங்க சார் கண்ணாடி இருக்குங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சாங்கிறான். நான் சார் ஐயோ அறிவு இல்லையா உங்களுக்கு, எவ்வளோ டிராஃபிக் நிற்கிது இந்த இடத்துல போய் இது ஆட்டோகிராஃப் கேட்டால் ஏன்னா டிராஃபிக் பிரச்சனை ஆகாதா, முதல்ல அங்கே போய் நில்லுங்க, நான் வரேன் அங்கிட்டு போயேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு டக்குன்னு சிக்னல் போட்டான். இவனுக்கு என்ன பண்ணுறது எப்படி இப்படி இப்படின்னு போயிட்டாங்க. நான் கணேசா என்ன தெரில, இவங்களை பார்த்தா சந்தேகமாக இருக்கேன், நீ ரைட்டில் கட் பண்ணணும், சேட்பட்டு பாலத்தை கட் பண்ணிட்டோம். இப்போ நாலு வேன் வண்டி இப்படி போகுது சர் சரன்னு, இப்போ அவனு அந்த வண்டி எடுத்துகிட்டு இப்போ குறுக்க வர முடியாது, ஏன்னா வண்டி நிறைய போதே. அப்படியே அவன் வந்தாலும் நான் நேரம் போயிருந்தால் என்னை விரட்டி பிடிச்சிருக்கலாம், நான் இப்படி பிடிச்சிட்டேன். இப்படி பிடிச்சதுனால அவங்க போய் சுற்றி கித்தி வர்றதுக்குள்ள அவங்க தாலி எழுந்துப்போம்ல, நீங்கள் நான் தப்பிச்சிட்டேன். எனக்கு இது தப்பிச்சிட்டோன்னு எனக்கு அதுவும் இல்லை, ஆனால் எனக்கு ஒன்று தோணுச்சு, நான் ரயிலில் போயிட்டேன். இதைத்தான் அந்த போட்டோகிராஃபர் எங்கள் இவர்கிட்ட சொல்கிறார், யார் எங்கள் அட்வொகேட்டை சொல்லியிருக்கார். சொல்லிவிட்டு அந்த பையன் சொல்லியிருக்கான், சார் பெரிய ஆபத்து அவருக்கு இருக்குது, அதாவது என்னை வந்து எம்டி அலின்னு சொல்லிவிட்டு ஒருத்தன் என்னை விசாரித்தான், அவன் சொல்கிறான் நீ அந்த கெம்பையா சொல்கிறத கேட்டியா, ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்கும், அவர் வந்து பிளான் பண்ணி உங்கள் ஆசிரியர் அதாவது நக்கீரன் ஆசிரியரை அவரை வந்து தூக்குறதுக்கும் அதில் ரொம்ப இது பண்ணால் போடுறதுக்கும் ஒரு மூணு டீம் அங்கே அனுப்பிட்டாங்க, எங்கள் தமிழ்நாட்டுக்கு அனுப்பியாச்சு. எப்படியும் நீ இந்த இப்போ இந்த இந்த மாதத்தில் அவனை தூக்கிட்டு வந்துடுவாங்க அப்படின்னால அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கான். யார்கிட்ட, நம்ம லாயர்கிட்ட, நம்ம அட்வொகேட்டை சொன்னான், பெருமாள் சார்கிட்ட சொல்லியிருக்கான். இப்போ அதுக்கு அடுத்து அதே எம்டிஎல்லி இன்னொரு விஷயத்தை சொல்கிறான். அவன் வந்து இப்போ இந்த இது இந்த ஈகா தேட்டர் முன்னாடி ஃபெயிலியர் ஆகிருக்கான், ஃபெயிலியர் ஆனதும் நான் ஒன்று பெருமாள் சார்கிட்ட சொல்கிறேன். பெருமாள் சார் அப்படியே ஆச்சரியப்பட்டு, சார் இதை தான் சார் அந்த பையன் சொன்னான் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. போய் அவன்கிட்ட சொன்ன பிறகு அவன் இன்னொரு விஷயத்தை சொல்கிறான், என்னென்னா அதாவது இவங்க இதை முடிச்சுட்டு முடியலன்னொடனே தமிழ்நாடு போலீஸ் கொஞ்சம் வேறு தூக்கிட்டு நேர தாதா வீரமணி, அப்போ ஐயத்துக்குப்பம் வீரமணி வந்து அவர் வந்து கோல வச்சினார். ஏன்னா 2001 கலைஞர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ண உடனே அது ஒரு திமுக வந்து ஒரு பெரிய பேரணி நடத்துது, அதாவது இதை கண்டித்து ஒரு பேரணி நடத்துது. அந்த பேரணிக்குள்ளே ஏதோக்குப்போம் ஆட்கள் உள்ளே புகுந்து, அது வீரமணி தலைமையிலான ஆள் உள்ளே புகுந்து ஒரு கிட்டத்தட்ட 9 பேர் திமுக காரங்க இறந்துட்டாங்க. அதில் 22 பத்திரிகையாளர், அந்த அது இந்திய பத்திரிகை எல்லாருமே அதில் இருந்தாங்க இல்லையா, அது இருந்தாங்க அந்த போராட்டத்தை கவர் பண்ணுறதுக்கு. 22 பேர் வெட்டு அடி நிறைய கிடைச்சி, பெண் பத்திரிகையாளர் நிறைய அடிபட்டாங்க. அது வந்து அவர் வீரமணி தாதா வீரமணி அவர் பண்ணதான். இப்போ அதனால் இவங்க எல்லோரும் அவரை தேடி அயோத்தியக்குப்பம் போயிருக்காங்க, அந்த ஏரியாவுக்கு போயிருக்காங்க. அவர் போன உடனே இவங்க வரப்பான்ட்டு உங்களை பார்க்கணும், போலீஸ் லோக்கல் போலீஸ் தான் தெரியுமே, லோக்கல் போலீஸ் இவங்களை கூட்டுக்கொண்டு நிறுத்திருக்கு. யார், கனடா போலீஸ் போயிருக்கான். அவன் வந்து நேராக நின்றுட்டு என்ன என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வீரமணி அவர் வீட்டு வாசலில் உட்காந்துருக்கப்பார், அவர் வந்து அப்படி தக்க 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 தானே அப்படி கோல்டு செயின்லாம் அப்படி போட்டிருப்பார், அப்படி போட்டு அப்படி ஆள் அப்படி இருப்பார், அது பார்த்தீங்கனாலும் தெரியும். அவர் என்ன மேட்ரு அப்படின்னு இருக்கார், இல்லை ஒரு ஆளை போடணும் அப்படின்னு சொல்லி இவங்க போயிருக்காங்க.
அப்படின்னு நிமிந்து பார்த்துருக்கான். சொல்லு என்ன அப்படின்னு இவர், அதாவது மெட்ராஸ் பாஷையில் சொல்கிறாங்களே. அப்புறம் என்ன அவர், இல்லை நக்கீரன் கோபால், நக்கீரன் ஆசிரியர் கோபால்னு ஒருத்தருக்கார், அவரை ஒன்று தூக்கணும் இல்லை போடணும் டக்குன்னு அப்படி நம்மால் அப்படி முறைச்சி பார்த்துருக்காரு. யார், தாதா வீரமணி. பார்த்துட்டு இதோடா அந்த மெட்ராஸ் பாஷையில் சொல்லுவாங்க, இதோடா வந்துட்டானோ வார், ரவுடி போக்கிரி பாத்தியாள்னா சொல், நான் போடுறேன். இந்த பேப்பர்காரங்களாம் நம்மகிட்ட வேணாம், இதே வார்த்தை சொல்லு, பேப்பர்காரெலாம் நம்மகிட்ட வேணாம். அதுவும் இந்த நக்கீரன் பேப்பர்காரன்னா அது நம்மகிட்ட வராது. ஏன்னா அவன் வந்து தில்லா போய் வீரப்பனை நேருக்கு நேராக ஒத்தைக்கு ஒத்த பார்த்துட்டு வந்த ஆள். அந்த ஆள் ரெண்டாவது நெஞ்சில் மஞ்சள் சோறு இருக்கிற ஒரு பத்திரிகைக்காரன். இது நான் பெருமைக்காக சொல்ல, இது வீரமணி சொன்னதை, இது எம்டிஎலிங்கிறவன் அந்த அந்த போட்டோகிராஃபர்கிட்ட சொல்லி போட்டோகிராஃபர் நம்ம இவன் சொல்கிறோம். அது நம்மள்கிட்ட வச்சுக்காத, நம்மள்கிட்ட வச்சுக்க, மூளை கிளம்பு, நீ மூளை கிளம்பு அப்படின்னு அவன் விரட்டி விட்டுருக்கான். இவங்க இருந்தால் இவங்கள போட்டுருவான்ட்டு திரும்பி ஓடிருக்காங்க. அப்படியே கொடாவில் போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் முயற்சி எடுத்திருக்காங்க பாருங்கள். இந்த ரெண்டு போலீஸும், கர்நாடகா போலீஸும் தமிழ்நாடு போலீஸு, இந்த தேவாரம் தலைமையில் இருக்கிற போலீஸும், அந்த அங்கே இருக்கிற கம்பையா அவங்க தலைமையில் இருக்கிற போலீஸும் என்னை போடணும்னு சுற்றி இருக்கணும். அது ஏதோ நம்ம வந்து இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இவங்க உங்களுடைய ஆசையில் அப்படியே தப்பிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு இதெல்லாம் முடியல, ஏன்னா வீரமணிகிட்ட போய் முடியல. இப்போ இவனை வேறு வழி இல்லை, இவனை வந்து அஃபீஷியலாக அவனை வந்து தூக்குறது எப்படி, அதான் பொடா. நம்ம முதல்ல சொன்ன பாருங்கள், இந்த பொடாவில் நிறைய நம்மளை பண்ணிவிட்டாங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.